Thank you.
இந்தங்க தண்ணி. கொஞ்சம் யாருன்னு பாருங்களேன். சரிம்மா. நீங்க நான் நந்தினியோட அத்தை. நந்தினி இல்ல இருக்காங்க, உள்ள வாங்க. தப்பா எடுத்துக்காதீங்கம்மா, யாருன்னு தெரியாததுனாலதான் அப்படி கேட்டுட்டேன். பரவாயில்லைங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அத்தை மாமி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இவங்க புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கிறவங்க. சாவித்ரிமா, அடுப்புல அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன், கொஞ்சம் போய் பாருங்களேன். சரிம்மா. என்னத்த நீங்கள மாமிய வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு 10 நாள் இங்க வந்துறதா சொன்னீங்க, இப்போ 1 மாசம் ஆகுது. என்ன ஒரேடியா மறந்துட்டீங்களா? எப்படிமா மறப்போம், அதுக்காக தானே வந்திருக்கோம். பொண்ணையும் மாப்பிளையும் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு நாளைக்கு வரலான் இருக்கோம். ரொம்ப சந்தோஷத்தை. மாப்பிள தம்பி எங்கம்மா? அவர் ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்காரு, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். முதல்ல நீங்க உட்காருங்க அத்தை, வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். மாமி பாத்தீங்களா, நம்ம வரணும்னு சொன்னதுமே நந்தினி முகத்துல எவ்வளவு சந்தோஷம் இருக்காதா? பின்ன என்னங்க என்னங்க, மாமி அத்தையும் வந்திருக்காங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நீங்க வந்து வாங்கன்னு கூப்பிட்டீங்களே. என்னங்க நான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு கேக்குது. அதான் வந்துட்டாங்களே, அப்புறம் நான் வந்து கூப்பிடுமா? அவங்க என்ன இந்த வீட்டுக்கு புதுசா வராங்களா? என்னங்க நீங்க, பெரியவங்க வந்தா வாங்கன்னு கூப்பிடுறது தானே நாகரிகம். எல்லா நாகரிகமும் எனக்கு தெரியும், புதுசா நீ எதுவும் கத்து கொடுக்காத. நாளைக்கு இங்க விருந்துக்கு வந்து தங்கிட்டு போறதா சொன்னாங்க, அத உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தாங்க. என்ன நீ காலங்காத்தால வேற வேலை இல்ல, சும்மா தொண தொணன்னு பேசிட்டு இருக்க? எனக்கு தூக்கம் முழிச்சா ஆபீஸ் பிசினஸ்னு 1000 வேலை இருக்கும், அத பத்தி யோசிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. அவங்க வந்தா என்ன வரலனா என்ன? வேலைக்காரம்மா கிட்ட சொல்லி ஒரு கிளாஸ் காஃபி கொடுத்து அனுப்ப சொல்லு. மெதுவா பேசுங்க, அத்தை காதல விழுந்துரு போது. நாம தினங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்கள நம்ம கூடவே வந்து தங்கிட சொன்னோம். சொன்னா இத பாரு, அன்னைக்கு சொன்னது வேற, இன்னைக்கு சொல்றது நடக்கிறது எல்லாமே வேற. ஏதோ ஒரு பேச்சுக்காக சொன்னா அதே ஆளாளுக்கும் புடிச்சுப்பீங்களா? பொண்ணை கட்டி கொடுத்தா அதோட விட்டுறணும், அதான் உங்களுக்கு மரியாதை. அதை விட்டுட்டு இங்க வந்து தங்கணும் சொல்றாங்க, வயசுல பெரியவங்க தானே, இதெல்லாம் அவங்கள புரிஞ்சுக்க மாட்டாங்களா? என்னங்க எது இது பேசுறீங்க? அவங்க ஒண்ணும் கதி இல்லாம இங்க வரல, நான் ஆசைப்பட்டேன் தான் வந்தாங்க. நீ ஆசைப்பட்டா? இங்க இருக்கிற பிரச்சனை பத்தாதா? போய் வேலைய பாரு, என்ன நிம்மதியா ஆபீஸ்க்கு போக விடு. சொல்றல போ.
அவரு கீழே வரேனாரு. இன்னைக்கு ஏதோ முக்கியமான வேலை ஆபீஸ்ல, அதான் ஒரே டென்ஷனா இருக்காரு. நீங்க வரப்போறீங்கன்னு சொன்னதும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஒரு நிமிஷத்த சாவித்ரிமா. அம்மா, அத்தைக்கு மாமிக்கு காஃபி கொண்டு வாங்க. இருக்கட்டும் நந்தினி, நாங்க சாப்பிட்டு தான் வந்தோம். ஹலோ, ஒரு வாட்டி சொன்ன புரியாதா உங்களுக்கு? சொன்னதே சொல்லிட்டு இருக்காத. ஆபீஸ்ல வேலை பண்ண சொன்ன என்ன பண்ணிட்டு இருக்க? சொல்லுங்க என்ன? ஆபீஸ்ல எல்லாம் காலையில தூங்கிட்டு இருக்கீங்களா? எல்லாம் ரெடியா இருக்கா? இன்னொரு 10 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன். டு இட். என்னத்த மாமி, எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு டைம் ஆச்சு, பேச நேரம் இல்ல. நந்தினி சொன்னா வரதுல உங்களுக்கு இஷ்டம் இருந்தா வந்து தங்கிக்கோங்க. அத நீங்களும் நந்தினியும் சேர்ந்து முடிவு பண்ணிக்கோங்க. சரிங்க மாப்பிள்ள. சரி, அப்ப நான் கிளம்புறேன். சவித்ரமா. ஐயா, எனக்கு நான் வர ரொம்ப லேட் ஆகும், எனக்காக எதுவும் செய்ய வேண்டாம். சரிங்க ஐயா. அத்தே மாமி, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அவர் என்னைக்கு இப்படி பேச மாட்டாரு. ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி தினமும் ஒரு 5 நிமிஷம் என்கிட்ட பேசிட்டு தான் போவாரு. இன்னைக்கு ஏதோ அவசரம் பாத்தீங்களா, என்கிட்ட கூட சொல்லாம போயிட்டாரு. ஷோ, சே, நான் வேற வந்தவங்களுக்கு எதுவும் கொடுக்காம நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான் டிஃபன் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். நந்தினி, நீங்க இருங்க, 5 நிமிஷத்துல வந்துடுறேன்.